வைராக்கியமாக இருப்பதற்கும் நாணிகள் ஆசி வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இந்த கற்பகரியே சொற்பதம் அகப்படாத ஒன்று. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம எப்படி போறது? அப்ப நம்ம வாய்ப்பு இல்லையா? ஏன் இல்லை? யார் இல்லை என்று சொன்னது? வைராக்கி வேணும் அல்லவா? அன்பர் சொன்னார் இல்லையா, மாதம் வைராக்கி வேணும். வைராக்கி நமக்கா முடியுமா? ஆசி வேண்டும். இப்போ நாங்கள் வெறும் பழம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். 15 நாளாச்சு. இது அப்புறம் முப்பழம் நோக்கணும் மூசிய வாங்க. மாப்பழம், மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் சாப்பிட்டோம். இப்போ அதையும் நிறுத்திட்டு இப்போ 8-9 நாளே வெறும் மாம்பழம் பழம் தான் சாப்பிட்றோம். அப்போ வைராக்கி வேணும் அல்லவா? அதுக்கும் அவர் தான் அருள் செய்ய வேண்டும். அவையார் தான் அருள் செய்ய வேண்டும். அருணைநாதன் அருள் செய்ய வேண்டும். திருமலை தேவன் அருள் செய்யணும். நாகதீசன் அப்போ வைராக்கியமும் கொடுக்க வேண்டும், பக்தியும் தர செய்ய தர வேண்டும், புண்ணியத்தையும் தர வேண்டும், பொருளையும் தர வேண்டும், பாவத்தை நீக்க வேண்டும். புண்ணியம் செய்ய செய்ய பாவம் தீரும். பாவம் தீர தீர அறியாமை தீரும். அறியாமை நீங்கள் நீங்கள் சிறப்பறிவு உண்டாகும். சிறப்பறிவு தோன்றது கொண்டே பக்தி உண்டாகும். பக்தி தோன்றதுண்ட உடம்பை பெற்று அறிவான். உடம்பை பெற்று அறிந்தவன் உயிரை பெற்று அறிவான். உயிரை பெற்று அறிந்தவன் ஒரு ஜென்மத்தை கடத்தேற்ற முயற்சிப்பான். அப்போ சொல்லுக்கு அடங்கா உண்டு நம்ம அறிய வேண்டும். அதுக்கு வைராக்கியம் வேண்டும். வைராக்கியமும் அவன் தான் தேவைட்டும். நம்மால் முடியாது, சாதாரண விஷயம் அல்லது. ஐயே மெத்த கடினம்னார். கடினமான ஒன்று தான் இருந்தாலும் முன்ன வைத்த காலம் பின்ன வைக்கக்கூடாது. செத்தாலும் வைத்தடி பின் வாங்காத தீரம் ஒன்று அவர் கூறினார் மஸ்தான். செத்தாலும் வைத்தடி பின் வாங்காத தீரம் ஒன்று அவர் கூறினார். வைராக்கியம், வைராக்கியமும் அவர் ஆசிதான். அவர் ஆசியால் பொருள் வந்தது, அவர் ஆசியால் புண்ணியம் வந்தது, அவர் ஆசியால் அறிவு வந்தது, அவர் ஆசியால் பக்தி வந்தது, அவர் ஆசியால் சித்தி வந்ததுன்னா அவன் அவருடைய ஆசி அவன் ஆசி அவனுடைய அருளாலே அவன் செய்த திருவாள் வணங்குறன்னு சொல்றார். இப்போ இங்க என்ன சொல்றார்? சொல்லுக்கு அகப்படாத ஒன்றை அறிய வேண்டும். இதை ஈன்ற கற்பகர் சொற்பதம் கடந்து துரியம் ஞான அற்புதம் ஈன்ற கற்பக அறிகிறார். இப்போ சொல்லுக்கு அடங்காத ஒரு சக்தியை அறிந்தவன் இந்த மூலாதாரமாகிய ரகசியத்தை அறிந்து கொள்வான். அப்போ குண்டல் சித்தி அறிந்து கொள்வான். குண்டல் சித்தி அறிந்து கொண்டவன் தான் இந்த இடத்துக்கு வர முடியும். அது இந்த பக்கம் போகின்ற காட்டால் முடியாது. அது வாசியை நடத்தி தர வேண்டும். வாசியை நடத்தி கொடுத்தாதான் அது முடியும். நம்மால் செய்ய முடியாது. அப்போ பாடு கொடுக்கிட்டே போகிறோம். அப்படியே அகத்தீஸ்வரர், அந்தீசா, திருமா தேவா, ராமலிங்க சாமியில் மாணிக்க வாசகாரன் வைனாத, நீங்களாம் பெரியவங்க, எனக்கு அருள் செய்யக்கூடாதா, தடுமாறிக்கிட்டு இருக்கிறேன் பாவின்னு சொல்லிகிட்டு இருக்கணும். அவையார் ஐயா, நீங்கள் அம்மா, நீங்களாம் பெரியவங்களாச்சே, எனக்கு அருள் செய்யக்கூடாதுன்னு கேட்டோம். இப்படி கேட்டுக்கிட்டே இருக்க 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 நன்மை உண்டாகும். ஏனென்றால் அவையார் போன்ற அவையார் பேரை சொல்லவே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அவ்வளோ பெரிய மகன், ஆண்கள் நெருங்க முடியல இங்கே. ஆண்கள் எப்படி எப்படி சொல்லி பார்க்குறான், அசைக்க முடியல. அவ்வளோ பெரிய விஷயத்தை சுருக்கியமாக சொல்லுது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.